ஜால் சமையல் அன்பு உள்ளங்களுக்கு இந்நேரம் இனிய வணக்கம். இன்னைக்கு நாங்கள் கருவாட்டு கத்தரிக்காய் அம்பஜோர் குழம்பு செய்ய போகிறோம். வாங்கோ பார்ப்போம். பச்சை மிளகாய், வெங்காயம், தக்காளி பழம், உள்ளி, கருவேப்பிலை, புளி, கத்தரிக்காய், கருவாடு, வெந்தயம், உப்பு, நாங்கள் பாவிக்கிற உப்பு, முதலாம்பால், ரெண்டாம் மூன்றாம்பால், மிளகாய்த்தூள், நாங்கள் திரிச்ச மிளகாய்த்தூள், நல்லெண்ணெய். சமைக்கிறதுக்கு முதல் இந்த புளியை தண்ணிக்குள்ள ஊற போடுவோம். ஊற போ புளி சுடுதண்ணிக்குள்ள ஊற போட்டோம்னா எல்லா சாறையும் நாங்கள் எடுக்கலாம். அதை ஊற போடுவோம். கத்தரிக்காய் வெங்காயம் வதக்கிக்கில் வெட்டுவோம் நாங்கள். வாங்க இப்படி செய்யலான்னு பார்ப்போம். அடுப்பாக பற்ற வைப்போம். அப்போ சட்டி காஞ்சிட்டு நாங்கள் எண்ணெயை விடுறோம். நாங்கள் பாவிக்கிற எண்ணெய் நல்ல எண்ணெய், ஆனால் கருவாட்டு குழம்புக்கு நல்ல எண்ணெய் தான் நல்லம். அப்போ நாங்கள் பெருஞ்சீரகம் கொஞ்சம் போடுவோம். நாங்களும் சொல்ல மறந்துட்டேன். பெருஞ்சீரகம் கொஞ்சம் போடுவோம். பெருஞ்சீரகம் முருகை, நாங்கள் உள்ளி ஒன்று ஒன்றா போடுவோம். உள்ளி, பச்சை மிளகாய், கருவேப்பிலை, நாங்கள் வெங்காயத்தை போடுவோம். இப்போ நாங்கள் வெங்காயம் வதங்க தோந்துரு, நாங்கள் நீ போய் இந்த கத்தரிக்காயை வந்தி கொண்டு வருவோம். சின்ன சின்ன அழகாக வெட்டுவோம். இப்போ வெங்காயம் வதங்கிட்டு நாங்கள் இதை கொஞ்சம் வதக்கிட்டு சுத்தம் பண்ணால் நடுவில் கொஞ்சம் எண்ணெய் கிராஞ்சி வேணும். அதுக்குள்ள நாங்கள் இந்த வெந்தயத்தை போடுவோம். இதுக்கென்னு நீங்கள் எண்ணெய் விட தேவையில்லை. இதில் வர்ற எண்ணெயே காணும். இப்போ வெந்தயம் நல்லா முறுகி வாசம் வருது. இப்போ நாங்கள் இதுக்குள்ள இந்த தக்காளி பழத்தை போடுவோம். நல்லா வளர்த்து வரும். இப்போ நாங்கள் அதுக்குள்ள கத்தரிக்காயும் பற்றிட்டு குழம்பிட்டோம். இது தக்காளி பழம் கொஞ்சம் வளர்ந்துனோடனே கத்தரிக்காயை போட போகிறோம். வளர்த்த போகிறோம். இதை நாங்கள் அப்படியே கொஞ்ச நேரம் ஒரு ரெண்டு மூன்று நிமிஷத்துக்கு மூடி விடுவோம். அப்படியே வதங்கி தக்காளி பழம் இதுக்குள்ள எல்லாம் இந்த கத்தரிக்காயும் கொஞ்சம் சேரி வேணும். கொஞ்சம் ஒரு அஞ்சு நிமிஷம் மூடுவோம். வெள்ளிய நேரத்தில் விடுங்கோ. அஞ்சு நிமிஷம் வாய்ந்து நாங்கள் வதக்குனாங்க. அப்படியே இதை நாங்கள் இப்போ நாங்கள் இதில் இப்போ புளி விடாதீங்க. கத்தரிக்காய் நல்லா அப்படிப்பட்டு புளிக்க விட்டுறாதீங்களோ. இப்போ நாங்கள் ரெண்டாம் மூணாம் பழம் விட போகிறோம். கிட்டத்தட்ட அந்த இதுக்கு மேலால் கொஞ்சம் நிற்கணும். நாங்கள் வளர்க்கும் போல் எங்களை ஜால் சமையல் தூளில் மூன்று கரண்டி ஓடுவோம். இதுக்குன்னா இப்போ நாங்கள் இதை ரெண்டு மூன்று தண்ணியில் வடிவாக கழுவி அரைமணி அதுக்கு மேலே ஊறப்ப வச்சு இடக்கிட தண்ணியை மாற்றி மாற்றி விட்டு கழுவி எடுத்துருக்குறோம். இந்த கருவாடு இதையும் போட போகிறேன். இதை நாங்கள் பாவிக்கிறோம். உப்பு போடுறேன். கருவாட்டுக்கு ஒரு ஒரு சொட்டு உப்பும் உப்பு தன்மையும் இருக்கே இல்லை. அதனுடைய உளத்தையும் போடக்கூடிய இருக்குது. இப்போ இதான் மூடி விடுவோம். நல்ல அவியும் மட்டும் மூடி போ நல்ல ஒரு கொதி வரும் மட்டும் விட்டுட்டு கத்தரிக்காய் அவிஞ்சோன்னா நாங்கள் இதை புளியே விடுவோம். இப்போ நாங்கள் இப்படியே மூடி விடுவோம். நாங்கள் இதை மூடி அஞ்சு நிமிஷத்துக்கு மேலே ஆச்சு. இப்போ இறங்குவோம் போச்சோண்டுக்கு. இந்த கத்தரிக்காய் நாங்கள் இதில் கொஞ்சம் பெருசு பெருசாக தான் வெட்டி போடணும். கொஞ்சம் நல்லா இருக்கும். எல்லாம் இந்த கருவாடு எல்லாம் மூடி நல்ல ஒரு வித்தியாசமான ருசியாக இருக்கும். இது
இப்போ நீங்கள் நாங்கள் இன்னைக்கு தான் கத்திரிக்காய் அவிஞ்சிட்டு நீ புளிய விட போகிறோம். நல்ல கட்டியாக இருக்குது புளி, இதை விட்டுட்டு ஒரு நிமிஷம் கொதிக்க விடுவோம். கத்திரிக்காய் கரைச்சிடாமல் மெல்லாமல் நடணும். நாங்கள் இப்படியே இதை மூடி விடுவோம். இந்த புளி கொதிக்க மாட்டேங்கிறார். மூடிட்டு இப்போ புளி தண்ணி விட்டு விட்டாப்புற நல்லா கொதிச்சுட்டு இனி நாங்கள் இருக்கா கிளறி போட்டு முதல் பாடை விட போகிறோம். இதை இப்படியே ஒரு நல்ல கொதி ஒரு ரெண்டு நிமிஷம் விடுவோம். நல்லா கொதிச்சா பிறகு அடுப்பை நிப்பாட்டி விடுவோம். ரெண்டு நிமிஷத்துக்கு நல்லா அது பொங்க பொங்க கொதிக்க மாட்டோம். விட்டுட்டு வேந்தோர் அஞ்சு நிமிஷம் நல்லா நெருப்பாக குறைச்சி விடுவோம். குறைச்சிட்டு அடுப்பை நிப்பாட்டுவோம். திறக்கவே வராமணி அடுப்பேன். அடுப்பேன் பொங்க பொங்க நல்லா பொங்க பொங்க கொதிக்குது. இனி நாங்கள் இந்த அடுப்பை இப்படியே குறைச்சி விட போகிறோம். மெல்லிய நெருப்பில் ஒரு அஞ்சு நிமிஷத்துக்கு விடுங்கோ. விட்டுட்டு அடுப்பை திறக்காதீங்கோ, சட்டியை திறக்காதீங்கோ, நூற்று விடுங்கோ. அடுப்பை அப்படியே நூற்று விடுங்கோ. வெந்து சூடாகணுன்னா திறப்போம். இப்படியே அஞ்சு நிமிஷமாக மெல்லிய நெருப்பில் இருக்குது. நாங்கள் இப்படியே அடுப்பை துறக்க சட்டியை திறக்க வேணாம். அடுப்பை நிப்பாட்டுவோம். நிப்பாட்டி சூடாக மட்டும் திறக்க வேண்டாம். ஆறுண்டா பிறகு திறப்போம். இப்போ நாங்கள் திறப்போம். எல்லாம் கொதி அடங்கிட்டுது. இப்போ நீங்கள் சுரக்கேக்கிலேயே இந்த மனத்தை உணரக்கூடியதாக இருக்கும். நல்ல வாசமாக இருக்குது. நாங்கள் எடுப்போம். இதே மாதிரி சமைச்சு பாருங்க. இப்படியே வேறு இதே மாதிரி வாசத்தோடு உங்களுக்கு வேறும் மற்றது இதில் இது அந்த பெரிய பெரிய சுண்டா போட்டேன்னா நீங்கள் சாப்பிடலாம் தெரியும். அப்படியே அந்த ஒரு மெழுகு மாதிரி நல்லா இருக்கும். உங்களுக்கு சதப்பிடிப்பாக நல்லா இருக்கும். சாப்பிடக்கில் கருவாட்டு துண்டுகளும் ஒன்றும் கரையில் அப்படியே கிடக்குது. இது இது எப்படியே செய்யுங்கோ. இதே மாதிரி வேணும்.